ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரலோக பொக்கிசம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிசத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. மத்தேயு 13:44. 2013 பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் ஒரு தம்பதியர் தங்களது நாயுடன் நடைபயிற்சி சென்றனர். அவர்கள் நடைபயிற்சி சென்ற இடம் அவர்களுக்கு சொந்தமானது. அச்சமயம் தரையில் ஏதோ மின்னுவது போன்று தோன்ற இருவரும் அந்த இடத்தை தோண்டி பார்த்தனர். அப்பொழுது தரைக்கடியில் 8 குவளைகளில் தங்கக்காசுகள் இருப்பதை கண்டுபிடித்து எடுத்தனர். அதை எண்ணி பார்த்த பொழுது 1400 தங்கக்காசுகள் இருந்தன. அவைகள் 1847 முதல் 1894 வரை சான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்தில் வெளியிடப்பட்ட 5, 10, 20 டாலர் தங்கக்காசுகள். அதன் கூட்டுத்தொகை 27,000 டாலர்கள். ஆனால் இதன் பழமை அரிய வகையை கருதி 1 கோடி டாலர் வரை பெறலாம் என்று அந்த புதையலை விற்பனை செய்ய உதவும் டான் காஹின் என்பவர் கூறினார். இந்த தம்பதியரின் பெயரும் அவர்கள் தங்கம் கண்டுபிடித்த இடமும் பரம ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த தம்பதியினர் புதையலில் 90% amazon.com என்ற இணையதளத்தின் மூலம் விற்பனை செய்து கிடைக்கும் பணத்தில் 1 பகுதியை தர்ம காரியங்களுக்கும் அவர்களது பரந்த நிலப்பரப்பை பாதுகாக்கவும் தேவையுள்ள மக்களுக்கு உதவவும் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மைகள் செய்யவும் தீர்மானித்தனர். அதற்கு முன்னதாக அட்லாண்டா என்ற இடத்தில் நடைபெற்ற நாணய கண்காட்சியில் அவைகள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. நாணயங்களின் உண்மைத்தன்மையையும் தரத்தையும் நிர்ணயிக்கும் இயக்கத்தின் தலைவர் டேவிட் ஹால் என்பவர் கண்டெடுக்கப்பட்ட தங்கக்காசுகள் உண்மையிலேயே பழமையானதென்றும் அரிய வகையென்றும் சான்றளித்தார். அமெரிக்க சரித்திரத்திலேயே கண்டெடுக்கப்பட்ட மிக பெரிய புதையல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நமக்கும் இதுபோன்ற புதையல் ஒன்று கிடைத்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகின்றதா? இதை காட்டிலும் அரிதான விலையேறப்பட்ட நிலையான புதையல் ஒன்றை பற்றி வேதாகமம் பேசுகிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிசத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13:44. இந்த பொக்கிசமாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்குள்ள எதையும் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உலக ஆஸ்திகள் மேலும் சொத்து பணம் பொருட்கள் மீதும் நோக்கத்தையும் கவனத்தையும் செலுத்தி பரலோக பொக்கிசத்தை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் வாழுங்கள். நம் கண்காணும் உலக பொக்கிசங்கள் எல்லாம் அழிந்து போகுமே. ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.